அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பெண்களுக்கு அரை கரப்பான் என்கிற நோயை தீர்த்து கொள்வதற்காக தேங்காய் பாலை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதாவது கடுமையான மூட்டு வலியை போக்கிக் கொள்வதற்கான மருத்துவம். பொதுவாக மூட்டு வலி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம். உடலில் வாதத்தன்மை அதிகரித்தல், மலச்சிக்கல் தோன்றுதல், வாத காய்ச்சல் ஏற்படுதல், உடலில் அதீதமான முறையில் எலும்பு சத்து குறைபாடு ஏற்படுதல், இவையெல்லாம் மூட்டு வலிக்கான காரணங்கள். இந்த நோய் வந்தால் அதற்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். மூட்டு பகுதிகளிலும் எலும்புகளிலும் வீக்கம் தோன்றும், வாத காய்ச்சல் ஏற்படும், கடுமையான மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லக்கூடிய அதிவிடியற் காலையில் கை கால்கள் மடக்க முடியாமல் முடங்கிவிடும், நடந்தால் ஒரு வகையான சத்தம் உடைதல் போன்ற சத்தம் ஏற்படும், காலை நீட்டி மடக்க முடியாத அளவிற்கு வலி தோன்றும், கடுமையான பிடரி கழுத்து வலியும் விரல்களில் வலியும் தோன்றும். அன்பான நேயர்களே, இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னவென்று பார்க்கலாம். உணவில் அடிக்கடி சத்துள்ள உயிர் சத்துள்ள பொருட்களை உணவாக எடுக்க வேண்டும். வாரம் இருமுறையாவது கீரை உணவுகளை எடுக்க வேண்டும். பச்சை காய்கறிகள் சூப் செய்து பருகி வரலாம். மற்றும் பல்வேறு வகையான இரசாயன பொருட்களை அறவே நீக்க வேண்டும். அதையும் தாண்டி இந்த நோய் தொல்லை ஏற்பட்டால் அவற்றை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சுக்கு. ட்ரை ஜிஞ்சர் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற சுக்கு அல்லம், அலர்கன், நவசுரு என மாற்று பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. சுக்கை சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து மேல் தோல் நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட சுக்காக இருந்தால்தான் மருந்து முறையாக வேலை செய்யும். ஆகையால் நேயர்கள் அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய சுக்கை எடுத்து பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் சுத்திகரிக்கப்பட்ட சுக்கை பல வகைகளில் பயன்படுத்தலாம். தலைபாரம், நீர்க்குத்தல், மூக்கில் நீர் ஒழுகுதல், வாத காய்ச்சல், வாத ஜன்னி, கடுமையான வயிற்று வலி, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சூட்டுத்தன்மை இவைகளை போக்கும். அதீத மூட்டு வலியால் ஏற்படுகின்ற காலை நீட்டி மடக்க முடியாத சூழ்நிலையை மாற்றியமைக்கும். உடலுக்கு சுண்ணாம்பு சத்தை அதிகரிக்கும். ஆகையால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தனியா. மல்லி விதை என மாற்று பெயர்களால் அழைக்கப்படுகின்ற தனியா அதீத நறுமணமும் காரத்தன்மையும் உடைய ஒரு மூலிகை. அகட்டுவாய் அகட்டும், தேவையற்ற நீரை வெளியேற்றும், உடலுக்கு உறுதி தரும், எண்ணற்ற மருத்துவ பயனாக பயன்படுகின்றன. மேலும் இது உடலில் உள்ள அதீத கெட்ட கொழுப்பு சத்துக்களை வெளியேற்றும். மூட்டு வலியால் ஏற்பட்ட துன்பத்தை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் என்பதால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சீரகம். சீரகம் ஒரு கிருமி நாசினி. இது உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தத்தை போக்கும். கடுமையான மூட்டு வலியை சீர் செய்யும். மூட்டு வலியினால் வருகின்ற உள் பகுதியில் தோன்றக்கூடிய வலிகளை குறைக்கும். இது உடலில் உள்ள அழற்சிகளை போக்கும். இரத்தக்கட்டை உடைத்து எடுக்கும். ஆகையால் சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருப்பட்டி. கருப்பட்டி ஒரு கிருமி நாசினி. இது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை போக்கும். சூரணம், லேகியம் இவைகளில் கருப்பட்டியை சேர்க்கும் போது அந்த பொருளின் வீரியத்தன்மை அதிகரிக்கும். இது வைட்டமின் இரும்பு சத்து இதில் இருப்பதால் உடலுக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோயை போக்கி உடல் பலத்தை அதிகரிக்கும். ஆகையால் கருப்பட்டியும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மேல் தோல் நீக்கி சுத்தப்படுத்திய சுக்கு 50 கிராம், தனியா 50 கிராம், சீரகம் 50 கிராம், கருப்பட்டி 50 கிராம்.
கருப்பட்டியை தவிர்த்து மற்ற பொருட்களை நன்றாக இடித்து தூள் செய்து கருப்பட்டியை பின்பு சேர்த்து இடித்து தூளாக்கி அத்தனையும் கலந்து எடுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இடித்து கலந்து எடுத்துக்கொண்ட அற்புதமான பொருளை பார்க்கலாம். இவற்றை ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி கடுமையான மூட்டு வலி என்ற நோய் உடையவர்கள் நாள் ஒன்றிற்கு இரு வேளை உணவிற்கு பின் 15 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக எப்பேற்பட்ட மூட்டு வலியும் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.